കൊട്ടകം വേണം ബ്രോ അതാ കൊട്ടകം എന്താ ഇവിടുത്തെ റായിവട റായിവട எழுபத்தஞ்சு சொல்றீங்க இது ஒண்ணு மட்டும் என்ன ரேட்னா இது ஸோ நம்ம கிட்டே வந்து இவ்வளோ பேர் கணக்குட்டி வந்து ஒன்று இருக்கு ஜோடியை வந்து ஆகமான பத்தா இது வந்து ஆகாது ஏன்னா அது கொம்பியக்கு வந்து சின்னதாக வந்து இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கணக்குட்டி இதெல்லாம் ஸோ நல்லா இருக்கு ஜோடியோட போட்டு கொண்டு வந்திருக்காங்க கணக்குட்டிங்க சரி சரி ஏன்னா இது ரெண்டு ஜோடியா இது ரெண்டு ஜோடி இது ரெண்டு ஜோடியா அட்டை பார்த்து வேற கிளாடி செய்யுது கொட்டகம் வேணும் கொட்டகம் எந்த ஊருது ராயோட ராயோட என்ன ரேட்டு கொடுக்குறது இது என்ன இது அண்ணா அது 22 ரூபா சொல்லுங்க 22 22 வந்து சொல்லிட்டு இருக்காங்க பொட்ட கணக்குட்டி இன்னைக்கு வந்து எங்க வந்திருக்கோம்னா குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இந்த குந்தாரப்பள்ளி வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஸோ வாரம் வாரம் வந்து வெள்ளிக்கிழமை வந்து நடக்கும் இந்த சந்தை இந்த சந்தையில் வந்து நிறைய வந்து வளர்ப்பு குட்டிங்க பெரிய பெரிய எருதுங்க வீட்டான வளர்ப்புக்கு மாடுங்க ஏர் மாடுங்க வண்டி மாடுங்க இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமாக வந்து இந்த சந்தைக்கு வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து இந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படியே வந்து முடிஞ்ச ரேட்டுங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம் மேலாச்சும் வந்து புதுசாக வந்து பார்த்துட்டு இருந்தால் மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும் இங்கே வந்து மாடு கண்ணோடு வந்து கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் கணக்குட்டி நல்லா இருக்குது மாடு நல்லா வந்து பெரிய மாடாக வந்து இருக்குது எழுது வாங்கி போடலாம்னு சொல்ற நீ சொல்ற வரைக்கும் எழுது வாங்கி போடலாம் வியாபாரம் வந்து பேசிட்டு இருக்காங்க பொட்ட மாடு 40க்கு மேல என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பா
நல்லா வந்து பாய்ச்சல் கூட வந்திருக்கு கணக்குட்டி காட்டு மாடு போல நல்லா இருக்கு ஜோடி ஏறு மாடு போல ஏறு பழகி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்பதான் தெரியுது கழுத்து நான் ஏறு பழகி இருக்கானா அது எந்த ஊர் தானா குருமர்பள்ளி தானா இப்போ என்ன சனியா இல்ல சனியா இருக்கா இல்ல சனி இல்ல என்ன ரேட்னா ஜோடி எழுபத்தஞ்சு சொல்றீங்க ஜோடி வந்து 75 வந்து சொல்லிட்டு இருக்கேன் ஏர் வந்து பழகி இருக்கு சேனை வந்து கிடையாது இப்ப ஸோ வாங்கிட்டாங்க போல ஜோடி ஏறுது நல்லா இருக்கு இந்த சந்தை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான மாடுங்க ஏறுதுங்க வந்து கொண்டு வருவாங்க ஒரு ஜோடி பொட்டக்கண்ணு நல்லா இருக்கு எந்த ஊர் இது இங்க பக்கத்துல வசந்தபள்ளி இது ஒண்ணு மட்டும் என்ன ரேட்னா ஓட்டி பாரு இது ஒண்ணு மட்டும் என்ன ரேட் 18 கூட 18 ரியா ஹே ஸோ நம்ம கிட்டே வந்து இவ்வளோ பேர் கணக்குட்டி வந்து ஒன்று இருக்குது ஜோடியை வந்து ஆகமான பத்தா இது வந்து ஆகாது ஏன்னா அது கொம்பியக்கு வந்து சின்னதாக வந்து இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கணக்குட்டி இதெல்லாம் கொம்பு நல்ல லென்த்தாக வந்துட்டு இருக்குது நம்ம வீட்டான இருக்கிறது சின்ன கொம்பு இப்போ தான் கொம்பியும் மலிக்குது ஆனால் வந்து இவ்வளோ பேர் கணக்குட்டியாக வந்து இருக்குது இப்போ ஸோ 18 வந்து சொல்கிறாங்க பேசணும் முன்ன பண்ண வந்து கொடுப்பாங்க ஸோ அது வந்து பிக்ஸ ரேட் வந்து கிடையாது ஒரு 14-13 ஸோ அந்த ரேட்டுக்கே வந்து முடிக்கலாம் பேசணும் நல்லா இருக்கு ஜோடியோட போட்டு கொண்டு வந்திருக்காங்க கணக்குட்டிங்க எல்லாம் வந்து பொட்ட கணக்குட்டி தான் ஸோ இந்த ஜோடியும் வந்து நல்லா இருக்கு அந்த ஜோடியும் வந்து நல்லா இருக்கு எல்லாம் வந்து கிளம்பங்கலத்து சைடு மாடுன்னு நினைக்கிறேன் கேட்டு பார்ப்போம் எந்த ஊர் பண்ணா இது கிளம்பங்கலம் கிளம்பங்கலம் தான் இது என்ன பொட்டக்கண்ட ஜோடியா ரெண்டு ஜோடி பொட்ட இதில் நான் கொம்பு ஸ்ட்ரைட் பண்ணிட்டீங்களா இல்லை இல்லை பிரிஞ்சிக்குது அப்படியே வந்திருக்குதேவா என்ன ஜோடி நிறைய அது அந்த ஜோடி 36 சொல்கிறீங்க ஸோ இந்த சைடு வந்து நிறைய வந்து குட்டிங்க வந்து வச்சுட்டு இருக்காங்க எல்லாம் வந்து கிளம்பங்கலத்து சைடு மாடு கண்ணு குட்டிங்க இதுங்கெல்லாம் ஸோ பார்த்தாலே தெரியும் எந்த ஒன்றா நீங்கள் நான் உந்தனப்பள்ளி பக்கம் உந்தனப்பள்ளி பக்கம் சரி எல்லாம் பொட்டக்கண்ணே வேணா எல்லாம் பொட்டக்கண்ணு தான் எல்லாம் பொட்டக்கண்ணு தான் எல்லாம் என்ன ஒரு வருஷத்து மேலே ஆகுமா இல்லை எல்லாம் ஒரு வருஷம் மேலே ஆகுமா ஒரு வருஷம் மேலே சரி சரி ஏன்னா இது ரெண்டு ஜோடியா இது ரெண்டு ஜோடி இது ரெண்டு ஜோடியா என்ன ஜோடினா ரேட் இது 45 சொல்கிறேன் 45 சொல்கிறீங்க பேசுனா கொடுப்பீங்க ஆமாம் சரி சரி என்னது கிளம்பங்கலத்துக்குலாம் போகிறீங்களா என்ன அதுக்கு வந்துடுங்க வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆஹா சரி சரி இது கிளம்பங்களா வெள்ளி சந்தை இது ரெண்டு தானா இல்லை ரெண்டு தான் வேற எங்கேயும் போகலாம் சரி சரி இந்த கிளம்பத்துலாம் நிறைய வருது அந்த மாதிரி குட்டிங்க நிறைய வருது
நிறைய குட்டிங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க கிளாமங்கல் சைட்லேருந்து. ஆனால் எல்லா குட்டிங்களும் வந்து நல்லா இருக்குது, நல்லா கொம்புங்க வந்து நேராக இருக்கும் அந்த சைடுலேருந்து கொண்டு வர்றது. இயற்கை வீட்டான வளர்ப்பு ஜோடிக்கு வந்து வளர்க்குறீங்கன்னா இந்த மாதிரி குட்டிங்க வந்து வாங்கிட்டு போகலாம் தாராளமாக. ஸோ ஜோடி வந்து 30-35 அந்த ரேட் வந்து சொல்கிறாங்க இந்த சைஸில் இருக்கிறது. பேசுனா வந்து ஒரு 30-30 வந்து வாங்கிட்டு போகலாம், சைஸை பொறுத்து ரேட்டுங்க. இதுங்கெல்லாம் வந்து வாங்கி வந்து கட்டி வச்சுட்டு இருக்காங்க வண்டிக்கிட்ட காலையிலே. இங்கே வந்து ஒரு பொட்டை கணக்கு நல்லா லென்த் இருக்குது கணங்குட்டி. ஸோ மூஞ்சி வந்து அருமையாக இருக்குது. வீட்டான வளர்ப்புக்கு இந்த மாதிரியெல்லாம் வாங்கிட்டு போனால் இது வந்து வாங்கிட்டு போகலாம். கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்துக்கலாம், பண்டிகைக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கணக்குட்டி. வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்குங்க போல. என்ன ரேட்ண்ணா கண்ணு இது? 15. சேங்கல் மாதிரி தான் தெரியுது பார்க்க, அதேதான். 15,000 வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய வந்து குட்டிங்க வந்து இந்த வாரம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. வீட்டான வளர்ப்புக்கு வந்து வாங்கிட்டு போறீங்கன்னா தாராளமாக வந்து வாங்கிட்டு போயிருக்கலாம். இந்த வாரம் நிறைய வந்திருக்கு, இந்த மாதிரி வந்து எல்லா வாரமும் வரும். ஸோ பண்டிகைக்காக நீங்கள் வந்து வாங்குறீங்கன்னா தேடி பிடிச்சி தான் வந்து வாங்கணும். அதாவது வீட்டான வளர்ப்புகளை தாராளமாக வந்து நல்ல நல்ல கணக்குட்டிகளை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுங்கெல்லாம் வந்து சரியான உடம்பு இருக்கு, இதுங்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து ரேட் வந்து போகாது. அங்கே வந்து சுறுசுறுப்பாக வந்து இருக்கு பாருங்க, அதுபோல் தாராளமாக வந்து பண்டிகைக்கு வந்து ஆகும். நல்லா இருக்கு கணக்குட்டி, லென்த் இருக்கு, நல்லா வந்து அருமையா இருக்கு. சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டும் வந்து ஜோடி ஒரே மாதிரி இருக்கு பார்க்க, ரெண்டும் வந்து ஒரே கலர் பொட்டை மாடை தான். ஸோ இந்த சைடு வந்துங்களாம் நிறைய வந்து ஏர் மாடுங்க வந்து இருக்கும், எல்லாம் வந்து ஜோடி ஜோடியாக பொட்டை மாடுங்க காலக்கன்றுங்க எல்லாம் வந்து ஜோடி ஜோடியாக வந்து வச்சுருப்பாங்க. நிறைய வந்துருக்கு இந்த வாரம் ஜோடிங்க. இல்லை வந்து வீட்டான வளர்ப்புக்கு வந்து அருமையாக வந்து இருக்கும் ஏருக்கு இந்த மாதிரியெல்லாம்.
ஃபைனல் நிறைய வந்திருக்கு ஜோடிங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேசுனா முன்ன பணம் வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து வளர்ப்பு குட்டிங்க ரேட்டெல்லாம் வந்து கேட்டு இருப்போம். சார் ஓகே, இந்த வீடியோஸ் வந்து இதோட வந்து முடிச்சுப்போம். வளர்ப்பு குட்டிங்களா வந்து ரேட் வந்து கேட்டு இருப்போம். பெரிய மாடு வந்து ரேட் வந்து கேட்கலன்னு கேட்டிங்களா? பொட்டை மாடாக இருந்தால் வந்து 30 வந்து 35 போகுது. அதே வந்து இருந்தால் இருந்தால் ஒரு 6 பல்லு இந்த மாதிரி வந்து இருந்தோம். ஒரு 40-45 ஒரு 50 ஃபைனல் ரேட்டு. ஸோ அவ்வளோதான் பெரிய மாடு இருந்துங்கலாம். கடைக்குட்டிங்க மாடு தான் வந்து சம்மன போனால் ரேட்டுக்கு வந்து போகுது 25-30 இந்த மாதிரியெல்லாம். ஸோ அடுத்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா எச்சப் மாடு, ஜெர்சி மாடு, கைக்கார மாடு, வளர்ப்பு குட்டிங்க வந்து பார்க்க போகிறோம். அதை வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து ஒரு வீடியோஸ் வந்து அப்லோட் வந்து பண்ணுவோம். நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும்.